கோலிவுட்டின் வெற்றி இயக்குநர்களில் ஒருவராக லோகேஷ் நாலா பக்கமும் பேரும் புகழையும் சம்பாதித்து வருகிறார். அந்த வகையில் பல முன்னணி நடிகர்கள் எப்படியாவது இவருடைய படத்தில் நடித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி சுற்றி வருகிறார்கள். அதற்கான காரணம் இவருடைய வித்தியாசமான விறுவிறுப்பான கதைதான். அப்படித்தான் ரஜினிக்கும் இவருடைய படத்தில் நடித்து வெற்றியை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அந்த வகையில் சன் பிக்சர் தயாரிப்பில் லோகேஷ் சீக்கும் தலைவர் 171 படத்தில் ரஜினி நடிக்கப் போகிறார் என்ற விஷயம் உறுதியாகி உள்ளது. தற்போது லோகேஷ் விஜய் வைத்து லியோ படத்தை முடித்த நிலையில் இவரது முழு கவனமும் தலைவர் மீது திரும்பியுள்ளது. ஆனால் இதற்கிடையில் லோகேஷை சீண்டும் வகையில் ரஜினி அவருக்கு பெரும் தலைவலியை கொடுத்து வருகிறார். அதாவது அடிக்கடி இவரை கூப்பிட்டு ரஜினி அவருடைய கருத்துக்களை திணித்துக் கொண்டு வருகிறார். இதனால் கடுப்பில் சித்தித்திருந்த லோகேஷிற்கு மறுபடியும் ஒரு தலைவலியை கொடுத்திருக்கிறார். இதனால் உச்சக்கட்ட கடுப்பில் லோகேஷ் எதுவும் சொல்ல முடியாமல் வாயை மூடிக்கொண்டிருந்தார். தலைவர் 171 முழுக்க முழுக்க என்னுடையதாக இருக்க வேண்டும், அதில் எந்த எல்சு கதையும் கொண்டு வரக்கூடாது என்ற கண்டிஷனையும் சொல்லியிருக்கிறார். எனக்கென ஒரு கதையை தயார் செய்து கொள்ளுங்கள், வேண்டுமென்றால் மல்டிசார் படமாக எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதாவது ஜெயிலர் படத்தில் முக்கியமான கதாநாயகர்கள் நடிக்க வைத்தது போல் இப்படத்திலும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். இதனால் லோகேஷ் பெரிய தலைவலியை சுமந்து கொண்டிருக்கிறார். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.